சந்தோஷமா இருக்கணுமா எல்லாருமே? கவலையே இருக்கக்கூடாதுங்க. என் உள்ளத்துல கடினமான நெருக்கமான தன்மையே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுங்கள், கவலையெல்லாம் ஓடிப்போம். யாராவது உங்களை பற்றி பேசியிருந்தால், யாராவது உங்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால், யாராவது உங்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி இருந்தால், யாராவது செல்வத்தால் உங்களை பகைத்திருந்தால், உங்கள் சொத்துக்களை சூறையாடி இருந்தால், அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து தூக்கி போடுங்க, உள்ள நிம்மதி அடைஞ்சிடும். ஒரு 40 கிலோ, அந்த 40 கிலோல அவர் இவரை பத்தி பேசுனது, இவர் அவரை பத்தி பேசுனது, அவர் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினது, அவர் அவரோட சண்டை போட்டது, அவருடைய மனைவி அவரோட சண்டை போட்டது, அம்மனைவி குடும்பம் அவரோட சண்டை போட்டது, எல்லாத்தையும் 40 கிலோவா ஏந்திட்டு போறாரு. போகக்கூடிய வழியில சரி பரவாயில்லை, இவர் நம்மளை ஏசி இருந்தாரு, இவரை மன்னிச்சிருவோம். அவர் நம்மள சண்டை போட்டு இருந்தாரு, அவரை மன்னிச்சிருவோம். ஏமா சொத்த சூறையாடி இருந்தார், பரவாயில்லை, மன்னிச்சிருவோம். நம்ம என்ன ரப்பா, நம்ம என்ன இந்த உலகத்துல மலக்கா, மனிதர் தானே, எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், மன்னித்து விடுவோம் என்று மன்னிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவன் அவனுக்கு செய்த பாவத்திற்காக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்வான். ஆனா இன்னைக்கு எப்படி, நான் ஏன் அவனை மன்னிக்கணும், என்னை பத்தி ஏன் அவன் பேசுறான்? மனிதர் என்றால் அப்படித்தான், நீ ஏன் அதை குறித்து கவலைப்படுகிறாய்? உன்னை பற்றி ஒருவன் பேசினான் என்றால் ஏன் அதை குறித்த கவலை உனக்கு? ஏன் கவலை? அவன் உன்னை விசாரிப்பான் மறுமையில். அவன் உன்னை குறித்து பேசியது பொய் என்றால் அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னை எழுப்பி கேட்பாடா? உனக்கு அதன்படிதான் தீர்ப்பு கிடைக்குமா? உனக்கு அவன் சொல்லியதன்படிதான் சொர்க்கமா நரகமா? ஒருவன் உன்னை இவர் வழிகேடர் என்று சொல்லுகிறான், ஒருவர் உன்னை நீ சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை, நீ எல்லாம் வழிகேட்டர் என்று சொல்கிறான், ஒருவன் உன்னை சலஃபி இல்லை என்று சொல்கிறான், ஒருவன் உன்னை நீ சரியான அகீதாவில் இல்லை என்று சொல்கிறான், நீ நரகம் செல்வாய் என்று சொல்கிறான். ஏன் கவலை உங்களுக்கு? உங்களை சலஃபிகளாக, உங்களை சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்களாக, உங்களை அகீதாவில் சரி உள்ளவர்களாக யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? யார்? அல்லாஹ். அவன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு கழிவை சுமக்கக்கூடிய மனிதன் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன? அபூபக்கர் ரழியல்லாஹுவன் தன்னுடைய மகள் ஆயிஷாவின் மீது, மிஸ்டர் ரழியல்லாஹுவன் அபூபக்கர் அவர்கள் உதவி செய்த தன்னுடைய வளர்ப்பு அடிமை அவதூறை பரப்புகிறான். தன் மகளை பற்றி அருவறுக்கத்தக்க செயலோடு ஒப்பிட்டு பேசுகிறார் மிஸ்டர். அபூபக்கர் சொன்னார்கள், நான் ஒருபோதும் மிஸ்ரஹக்கு இனிமேல் உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் வசனம் இருக்கிறான், வலா யத்லி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி ஐயது உலில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வபினிஸ் ஸபீல் وَلَا يَأْتَلِ أُولُو الْفَضْلِ مِنْكُمْ وَالسَّعَةِ أَنْ يُؤْتُوا أُولِي الْقُرْبَى وَالْمَسَاكِينَ وَالْمُهَاجِرِينَ فِي سَبِيلِ اللَّهِ وَلْيَعْفُوا فَلْيَصْفَحُوا. யாரும் இப்படி கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், உதவியை நிறுத்துவோம் என்று ஏழைகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை அவர்கள் விட்டு கொடுக்கட்டும், மன்னிக்கட்டும். அலா துஹிப்பூன அய்யஃபிர அல்லாஹு லக்கும். நான் என்ன கேட்கிறேன், நீ உங்களை கேட்டுக்கோ, அல்லாஹ் கேட்கிறா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? நீங்கள் செய்த பாவத்தை ரப் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒருவர் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களா? ரப் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், உங்களுடைய உள்ளத்தை ஒருவர் நோவினைப்படுத்தினால் மன்னிக்க மாட்டீர்களா? தன்னுடைய சாட்சாவுடைய ஈர குலையை கடித்து துப்பிய பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக், ஒட்டுமொத்த மதீனாவின் குழப்பத்திற்கும் போருக்கும் காரணமானவன் மரணிக்கின்றான். மகன் வருகிறார், என்னுடைய தந்தைக்கு உங்களுடைய ஆடை கஃபனாக மாற வேண்டும், கரட்டி கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்.
தொழுகை நடத்த வேண்டும். அவருடைய ஜனாசாவிற்கு முன்னால் இருக்கிறார்கள், ஒருமர் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே முனாஃபிக், அல்லாஹ் குர்ஆனில் 70 முறை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிறான். அவருக்கு தொழுகை நடத்த போகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 70 முறையும் அதிகப்படுத்தி கேட்பேன் மன்னிப்பை, அவருக்கு தொழுகை நடத்துவேன். தன் எதிரியை மன்னித்து ஒட்டுமொத்த முஃமின் சமூகத்தின் குழப்பத்திற்கும் காரணமான அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை மன்னிப்பதற்கு உங்களுடைய தூதர் தயாரானார்கள் என்றால், அந்த தூதரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும், எனக்கு ஒருவன் நோவினை செய்திருந்தால், என் உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தால், எனக்கு மாற்றமாக பேசியிருந்தால், என் சொத்தை சூறையாடி இருந்தால், நான் மன்னிக்க மாட்டேன் என்றால், இத்திபாஉ ரசூல் எங்கே, தூதரை பின்பற்றுதல் எங்கே, என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று எப்படி நான் விரும்ப முடியும்? எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டு கொடுத்தால் கவலை இருக்காது. இல்ல அவர் என்ன ஏசினது, அவர் என்ன துக்கப்படுத்தினது, அவர் என்ன காயப்படுத்தினது, அவரை பார்க்கும் போதெல்லாம் ஏன் என்னை பத்தி அவர் பேசினார், ஏன் என்னை பத்தி அவர் இப்படி நடந்து கொண்டார், ஏன் இப்படி அவர் செஞ்சினாரு, அவர்கிட்ட எப்படி நான் பேச முடியும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருந்தால் உள்ளம் நெருக்கும், வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. பெற்றோர்கள் ஏதாவது மாறுபட்டு பேசியிருந்தால் கூட, என் பெற்றோரிடத்திலே பேச மாட்டேன், அவர்கள் எனக்கு இப்படி பேசியதால் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகளும் சமூகத்தில், பெத்த புள்ள ஏதாவது தப்பா பேசியிருந்தா தாம் புள்ளட்ட பேச மாட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள், எவ்வளவு கவலை இருக்கும் அவங்க உள்ளத்துல. அதை மன்னிக்கட்டும், அவங்க என் புள்ளதானப்பா, என் மாப்பா தானே, என் அம்மா தானே, ஏன் சகோதரன் தானே, ஏன் மூமினான தோழன் தானே, பரவாயில்ல, அல்லாஹ் அவனை மன்னிக்கட்டும், அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் என்ன பற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தட்டும் என்று துஆ செய்து பாருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவான்.